வணக்கம், இது உங்கள் தினகதிர். மாநில அரசின் நிதி ஆதாரங்களை மேம்படுத்தவும் திட்டங்களின் பலன்கள் தாமதமின்றி அனைவருக்கும் சென்றடையும் வகையில் எளிய நிர்வாக சீர்திருத்தங்களை அமல்படுத்தவும் மாநில திட்டக்குழு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை வலியுறுத்தினார். எஸ்பிசியின் 5வது கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், மேலும் திட்டங்களை வகுப்பதில் நிதி ஆதாரங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மற்றும் மாநிலத்தின் நிதி திறனை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிய ஆணையத்திற்கு அழைப்பு விடுத்தார். திராவிட ஆட்சியின் குறிக்கோள்கள் மற்றும் சாதனைகளை வெளிப்படுத்தும் வகையில் சென்னையில் மாபெரும் மாநாட்டை நடத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால இலக்குகளை விளக்கும் வகையில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் மற்றும் ஊடக பிரதிநிதிகள் தங்களது ஆய்வுக் கட்டுரைகளை இந்நிகழ்வில் சமர்ப்பிக்கலாம் என்று அவர் பரிந்துரைத்தார். தமிழ்நாடு வறுமை மற்றும் கடுமையான தொற்று நோய்கள் இல்லாத நாடு என்றும், அனைத்து கிராமங்களிலும் சாலை இணைப்பு, மின்சாரம், குடிநீர் மற்றும் பள்ளி வசதிகள் உள்ளதாகவும் மாநிலம் தன்னிறைவு பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை அதிக கவனம் செலுத்தாத துறைகளில் கவனம் செலுத்தி புதுமையான யோசனைகள் மற்றும் திட்டங்களை கொண்டு வர எஸ்பிசிஐ முதல்வர் ஊக்குவித்தார். மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள திட்டங்களில் மேம்பாடுகளை பரிந்துரை செய்யவும் அதன் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கவும் கமிஷனை வலியுறுத்தினார். கல்லூரி வினாத்தாள்களை மேம்படுத்துதல், விவசாயம், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த பரிந்துரைகள் போன்ற முந்தைய பரிந்துரைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை ஸ்டாலின் எடுத்துரைத்தார். மாநில அரசின் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது குறித்து எஸ்பிசி துணைத் தலைவர் 16 அறிக்கைகளை வழங்கியதை நினைவு கூர்ந்த ஸ்டாலின், இந்த அறிக்கைகள் அரசாங்கத்திற்கான மதிப்பெண் பட்டியல் என்று விவரித்தார். இந்த அறிக்கைகள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை எட்டுவதற்கு உதவியது என்றும், பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தில் மாதாந்திர கலரவத்தின் நேர்மறையான தாக்கத்தை அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களின் கருத்து மதிப்புமிக்கது என்றாலும் எஸ்பிசியின் புள்ளி விவர நுண்ணறிவு கூடுதல் புரிதலை வழங்குகிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, எஸ்பிசி துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, மூத்த அதிகாரிகள் மற்றும் எஸ்பிசி உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து ஜெயராஜன் ஆட்சியில் புதுமை மையத்தை திறந்து வைத்தார். இது மாநிலத்திற்குள் ஆளுகையில் புதுமையான சுற்றுச்சூழல் அமைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட இந்தியாவின் முன்னோடி முயற்சியாகும். இது உங்கள் தினகதிர். நன்றி.